ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மூணு வகையான எல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெசிபி பாத்தீங்கன்னா வெள்ளைல் பர்ஃபி இந்த வெள்ளை எல் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு கப் வெள்ளை எல் வந்து நான் முதலயே கழுவி காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே கடையில் வாங்குற எல் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா அந்த எள்ளுக்கு கப் அளவு வெள்ள துருவல் இதை சக்கரை வச்சும் பர்ஃபி செய்யலாம் அதை விட நம்ம பிரசாதமா செய்யறப்ப வெள்ளம் சேர்த்து செஞ்சாதான் நல்லா இருக்கும் இந்த எள்ளை வந்து நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க லோ ஃபிளேம்ல வருங்க இல்லைன்னா எள் வந்து சீக்கிரமா கரிஞ்சு போயிடும் வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்ச எள்ள ரெண்டு விதமா அரைக்க போறோம் அதாவது ஒரு பகுதி எல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் உதிரியா இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டா மிக்சியில் அரைச்சிங்கன்னா கண்டினியூஸா அரைச்சிங்கன்னா எல் வந்து எண்ணெய் தோண்டு வந்துடும் அடுத்த பாதி எல்ல வந்து ஜஸ்ட் குறை குறைன்னு அரைச்சுக்க போறோம் கொஞ்சம் எல் தெரியணும் அந்த அளவுக்கு மூணாக மூணா உடையிற அளவுக்கு நீங்க லைட்டா ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க எதுக்குன்னா அப்பதான் அந்த பர்ஃபியில் கொஞ்சம் எள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் பவுடராகவும் இருக்கும் அந்த லுக் நல்லா இருக்கும் அதுக்காக ரெண்டு விதமா அரைச்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து பர்ஃபி செய்யறக்கு முன்னாடி ஒரு பிளேட்ல நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளத்தை வந்து உருக்கிக்கலாம் வெள்ளம் உருக்குறதுக்கு ஜஸ்ட்மா கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டீங்கன்னா வெள்ளம் உருகி வரும் இந்த மாதிரி எந்த பலகாரம் செஞ்சாலும் நம்ம எப்படி வெள்ளச்சக்கரையில வந்து கம்பி ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வரமோ அதே மாதிரி வெள்ளத்திலையும் கொண்டு வரணும் வெள்ளம் நல்லா கொதிச்சு நொறைச்சு பொங்கி வரப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை வந்து ஒரு சொட்டு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா ஒன்னு சேர்த்து உருட்டுனீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும் இதுதான் வந்து அந்த கரெக்ட் பதம் வெள்ளத்துக்கு வந்து கரெக்ட் பதம் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற வெள்ள எழு வந்து உள்ள சேர்த்துக்கோங்க உள்ள சேர்த்துன உடனே உங்களுக்கு எல்லாமே கெட்டியாய் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பூன் நெய் உள்ள விட்டுக்கோங்க நெய் உள்ள ஊத்துறப்ப உங்களுக்கு அந்த வெள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் உருகி இன்னும் கொஞ்சம் கொழ கொழன்னு ஆகும் ஏலக்காத்தூள் உள்ள போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க பாத்திரத்துல வந்து நல்லா ஒட்டாம உருண்டு வரும் பாத்தீங்களா இந்த அளவுக்கு இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம பிளேட்ல ஊத்தி கட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து கம்பி அந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வராம நம்ம போட்டோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் தான் அந்த வெள்ளம் வந்து அந்த ஒன் ஸ்ட்ரிங் வரப்ப நல்லா முருவலாயிரும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு நெய் தடவை ஸ்பூன் வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா பிளாட் ஆயிரும் அதுக்கப்புறம் என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் டக்குன்னு நம்ம ஒரு எல் பதார்த்தம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்து குயிக்கா செஞ்சிடலாம் இது வந்து நீங்க மைசூர்பா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லதும் கூட குழந்தைங்களுக்கும் வந்து கருப்பெல் சிலர் வேண்டாம் சொல்லுவாங்க பார்த்தா என்னவோ மாதிரி இருக்கும்பாங்க அதனால குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு வந்து வெள்ளல் வந்து ரொம்ப நல்லது சோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்க மேலே காஷினட்டோ ஆல்மண்டோ ஏதாவது பண்ணிருங்க சோ இந்த விநாயகர் இந்த எல் ரெசிபி கண்டிப்பா நீங்க இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபி பாத்தீங்கன்னா எல் உருண்டை செய்ய போறோம் எல் உருண்டை பொடிச்சும் செய்யலாம் எல்லாவே சேர்த்தும் செய்யலாம் இன்னைக்கு வந்து அரை கப் கருப்பியல் கால் கப் வெள்ளை எல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெள்ள துருவல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அளவு எப்படி சொல்லானா கால் கப் எள்ளுக்கு வந்து அரை கப் வந்து வெள்ளம் எப்பவுமே எள்ளை விட வெள்ளம் குறைவாவே எடுத்துக்கோங்க பர்ஃபி செய்யறதுக்கும் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி உருண்டை செய்யறதுக்கு ஆகட்டும் முக்கா கப்புக்கு அரை கப் தான் வந்து அளவு இது கூட நான் வந்து பத்து முந்திரியும் பத்து பாதாம் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்னென்ன வால்நட் இருந்தா எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு நட்ஸ் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க ஆல்மண்டும் முந்திரியும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ எள்ள வருத்தர்லாம் எந்த பலகாரம் செஞ்சாலும் எல்லை வறுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு புளி ரெசிபியில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி எள்ளு வந்து கிளீன் தான் யூஸ் பண்ணணும் அது ஏன் அப்படிங்கறது ஒரு பெரிய லெந்தியா சொல்லணும் இன்னொரு வீடியோ அதுக்குனே தனியா உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து அந்த ஒன் ஸ்ட்ரிங் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கப்பில் தண்ணி விட்டு அதில் ஒரு ட்ராப் வெள்ள துருவல வெள்ளப்பாக விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ எள் உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கோங்க எள் கலந்த உடனே அந்த அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் உள்ள போட்டுருங்க இந்த நட்ஸ் உள்ள சேர்க்குறப்போ வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி கலந்துட்டு மேலே வந்து நெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் விடுறப்ப நெய் உள்ள ஆட் பண்றப்ப அது கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் வெள்ளப்பாக உங்களுக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா வந்து பாத்திரத்துல ஒட்டாம ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிருங்க நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இந்த பதம் போதுமானது இப்ப எடுத்து வச்சிடலாம் கீழே கொஞ்சம் ஆரட்டும் சூடா இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் உருண்டு பிடிக்க முடியும் கையில நல்லா நெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க எப்படியும் உருண்டு பிடிக்கிறப்பள்ள உங்களுக்கு கடைசியில் இருக்கிறத ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ட்ரையா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி இருக்கும் லட்டு சேராது அப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்பூன் மறுபடியும் ஒரு சூடான நெய் ஒரு ஸ்பூன் நெய் உள்ள ஊத்துனீங்கன்னா மறுபடியும் இந்த வெள்ளம் உருகி வந்துரும் உங்களுக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாருனாலயும் சூடா பிடிக்க முடியாது ஸோ அதனால நெய் விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் உள்ள ஊத்த வேண்டாம் ஸோ இது ஒரு எல் லட்டு அது எல் உருண்டை அடுத்தது வந்து எல் மாவு லட்டு செய்ய போறோம் எல் மாவு லட்டு செய்யறதுக்கு கருப்பேல் உறுக்கப்படுத்திருக்கேன் வெள்ளம் வந்து அரைக்கப்படுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து கால் கால்கப்படுத்திருக்கேன் ஸோ இதுதான் இதுக்கான அளவு பொட்டுக்கடலை வந்து கூடவும் போடலாம் குறச்சும் போடலாம் இது எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் எள்ளை வறுத்துக்கோங்க இந்த எல் பலகாரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது சாமி கும்பிடறதுக்குன்னு இல்ல நம்ம எல்லா நாளுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ல செஞ்சு கொடுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட ரெசிபிஸ் எல்லாமே எல் ஜாஸ்தி தான் யூஸ் பண்றேன் எல் வறுத்து வச்சுக்கோங்க எல் வறுத்ததுக்கு அப்புறம் பொட்டுக்கடலையை அரைச்சு பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா நைஸா அரைச்சிருங்க கட்டி இருக்க கூடாது எல்லையும் வந்து நல்லா உதிரியா அரைச்சிக்கோங்க எல் எப்பவுமே கண்டினியூஸா மிக்சியில அப்படி கண்டினியூஸா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா எண்ணெய் தோண்டு வெளியே வந்துடும் விட்டு 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 அரைக்கணும் அப்பதான் இந்த மாதிரி உதிரியா பவுடரா கிடைக்கும் நல்லா எள்ளையும் மாவையும் கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட்டு சக்கர தான் சேர்க்க போறோம் இதுக்கு வந்து வெள்ளம் சேர்க்கல நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்து வெள்ள பாகாவும் ஊத்தலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கொதிக்கிற தண்ணியை வந்து உள்ள விட்டுருக்கேன் அப்ப அந்த சக்கரை உருகி வரும் அந்த பதத்திலயே நம்ம உருண்டு பிடிச்சிடலாம் நிறைய நாள் வச்சு சாப்பிடற மாதிரி இருந்தா நம்ம வெள்ளத்த பாவு காய்ச்சி ஊத்தலாம் நம்ம குறைவா குவான்டிட்டி செய்யறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொதிக்கிற தண்ணி ஊத்தினாலே அந்த கரும் சக்கர வந்துரும் இது வெள்ளம் சேர்த்தும் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து கரும்பு சக்கரை சேர்த்து செஞ்சிருக்கேன் இது அருமையான எல் லட்டு செஞ்சாச்சு எல் மாவு எல் உரண்டை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த மூணு வகையான எல் ரெசிபிஸையும் இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பில்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல்